ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த பதிவில் வந்து அட்சய ராசி துலா ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் பார்த்தோன்னா எப்படிப்பட்ட தானங்கள் கொடுத்தா வாழ்க்கையில் யோகம் தேடி வரும் அப்படிங்கிற செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல ஏஎல்பி மெத்தடில் வந்து அட்சய ராசி துலா ராசியாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அட்சய ராசி துலா ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் பார்த்தோன்னா ஏழை எளியவர்கள் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. எதையும் பலன் நற்பலனை எதிர்பார்க்காமல் செய்து பாருங்கள், கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய தானம்தான். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இப்போது கிராமங்களில் வந்து பஞ்சாயத்து வைப்பாங்க. ஸோ பழியை வந்து வீண் பழி சுமத்துபவர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே சரி, வீண் பழி ஒருத்தர் மேலே சுமத்துகின்ற பொழுது நீங்கள் அந்த இடத்துல இருந்து அவங்க மேலே வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து அவங்கள காப்பாற்றுனீங்கன்னா அதை விட பெரிய தானம் வந்து உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ வீண் பழி யாராவது சுமந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னா அவங்கள அதிலிருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யுங்க. அதே போல் ஏழை எளியவர்கள் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சு பாருங்கள், அதுவே மிகப்பெரிய தானம் தான். ஸோ இந்த தானம் மூலமாக வந்து உங்களுக்கு உண்டான யோகம் உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும். அதே போல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் மாற்றங்கள் இது எல்லாமே வந்து உங்களுடைய தானம்னால நிகழ்த்தி காட்டும். ஸோ இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி இந்த பதிவை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த தகவல் எல்லோருக்கும் போய் சேரட்டும், அப்பொழுது தான் வந்து எல்லாருமே வந்து நன்மை அடையலாம். ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.